இக்கோவையில் முதன்முறையாக ஓட்டுநர் பயிற்சி பெறுபவர்களுக்கென பிரத்யேக ஓட்டுநர் பயிற்சி தளம் ராஜ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் சார்பாக தடாகம் சாலை டிவிஎஸ் நகரில் துவங்கப்பட்டது. ஓட்டுநர் உரிமம் பெறுவதில் தகுந்த பயிற்சியும் வாகனங்கள் இயக்கும் போது சாலை பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றுவது போன்ற அம்சங்களை காட்சி தருவதில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்நிலையில் கோவையில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் தனக்கென தனி முத்திரை பதித்து வரும் ராஜ் குரூப் ஆஃப் டிரைவிங் இன்ஸ்டிடியூட்டின் கிளையான ராஜ் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி சார்பாக புதிய ஓட்டுநர் பயிற்சி தள துவக்க விழா தடாகம் சாலையில் உள்ள டிவிஎஸ் நகரில் நடைபெற்றது. இதற்கான துவக்க விழாவில் தமிழ்நாடு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் முரளிதரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட மண்டல தலைவர்கள் சண்முக வேலாயுதம், ஸ்ரீதர் ஆகியோர் கலந்து கொண்டனர். நான் முரளிதரன், தமிழ்நாடு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர். இன்று கோவையில் இரண்டு ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளின் பயிற்சி தளத்தை துவக்குகிற விழாவிற்காக இந்த நிகழ்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இனிதாக இந்த இரண்டு ஓட்டுநர் பயிற்சி தளங்களும் திறக்கப்பட்டுள்ளன. ஓட்டுநர் பயிற்சியை மேம்படுத்தும் நோக்கத்தோடும் விபத்துக்களை குறைக்கும் நோக்கத்தோடும் இந்த களங்கள் அமைக்கப்பட்டு ஓட்டுநர் பயிற்சியின் தரம் உயர்த்தப்படும் நோக்கத்தில் இந்த தளங்கள் செயல்படும். மேலும் இந்திய அளவில் ஆண்டுதோறும் 1.5 லட்சம் சாலை விபத்துக்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இத்தகைய சாலை விபத்துக்களால் சராசரியாக 1 மணி நேரத்தில் 17 நபர்கள் உயிரிழக்கிற அவல நிலை நம் நாட்டில் உள்ளது. இந்த நிலை மீண்டும் தொடரக்கூடாது, இது குறைக்கப்பட வேண்டும். மேலும் தமிழகம் கடந்த 3 ஆண்டுகளாக விபத்தில் ஏற்படும் உயிரிழப்புகளை கணிசமான சதவீதம் குறைத்துள்ளதற்கான ஒரு அங்கீகாரத்தை மத்திய அரசிடம் பெற்றுள்ளது. இது தொடர வேண்டும். இத்தகைய விபத்தில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதுபோன்ற பயிற்சி மேம்படுத்தும் திட்டங்களை இந்த கூட்டமைப்பின் மூலமாக ஏற்படுத்தி வருகிறோம். மேலும் மத்திய அரசு ஓட்டுநர் பயிற்சி தொடர்பான மோட்டார் வாகன சட்டம் தொடர்பான பல சட்ட திட்டங்களை அன்றாடம் புதுப்புது சட்டங்களாக கொண்டு வந்து கொண்டிருக்கிற நிலையில் இது ஒருவேளை இந்த தொழிலை கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்க்கிற முறையோ என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது. அதனால் இது கார்ப்பரேட்டுக்கு தாரை வார்க்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் எங்கள் தரத்தை உயர்த்தி நாங்களே கார்ப்பரேட்டை விட அதிக திறமையாக எங்கள் அனுபவத்தாலும் எங்கள் அறிவாலும் செயல்பட முடியும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், மோட்டார் வாகன சட்டம், ஓட்டுநர் பயிற்சி, உரிமம் வழங்குதல் போன்ற எந்த சட்டங்களில் எந்த மாறுதல் கொண்டு வரப்படும் போதும் நிச்சயமாக எங்கள் கூட்டமைப்பை கலந்தாலோசித்தால் களத்தில் உள்ள யதார்த்தத்தை தெரிவித்து அதற்கேற்றாற்போல் விதிகளை சிறப்பாக மக்களுக்கு ஏற்புடைய வகையில், மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில், மக்களுக்கு இயல்பாக நடைமுறைக்கு படுத்தக்கூடிய வகையில் செயல்படுத்த முடியும். ஆகவே எங்கள் ஆலோசனையும் கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என்று இந்த நிகழ்வின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம்.